எல்லா வணக்கம். மகாபாரதத்தோட கடந்து போயில பீஷ்மர் யுதிஷ்டிரன் அறிவுரை சொல்லிட்டு இருக்கும்போது, சொந்தக்காரர்களால் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதை எப்படி கையாளலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவுரை சொன்னார்னு பார்த்தோம். அதில் வந்து கிருஷ்ணன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் அதுக்கு நாரதர் என்ன அறிவுரை சொன்னார் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு. தொடர்ந்து அவர் அறிவுரை சொல்லும்போது, ஒரு அரசன் வந்து உளவாளியை வந்து கண்டிப்பாக பாதுகாக்கணும். உளவாளிகள்னு இவர் சொல்கிறது அரசனே நியமித்து அரசனுக்கு உளவு சொல்லக்கூடிய ஆட்கள். அது போக ஒரு சில பேர் வந்து வாண்டடாக வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லி மொட்டை பெட்டிஷன் எழுதி போடுற மாதிரி வந்து அரசனுக்கு இது தவறு நடக்குது, இதை திருத்துங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி போடுவாங்க. அந்த மாதிரியான ஆட்களை அரசன் கரெக்டாக கண்டுபிடிச்சு அவர்கள் கொடுக்குற தகவலை வச்சு அந்த துறையை வந்து விசாரிக்கணும். அதே நேரம் சாட்சி சொல்ல வர்றவங்களையும் அரசன் வந்து கண்டிப்பாக பாதுகாக்கணும். இந்த ரெண்டு விஷயங்களை செஞ்சால் தான் நீதி வந்து கரெக்டாக பாதுகாக்கப்படும், நீதி நிலைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவுரை சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு அவர் வந்து இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். எப்பவுமே நாட்டில் வந்து அரசன் அரசனுடைய பணியாளர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை விட திருடர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் இடையில ஒற்றுமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால அரசன் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு சாட்சி இருக்கான் இல்லை ஒரு உளவாளி இருக்கான் அப்படின்னா, அந்த உளவாளியை கொல்றதுக்காண்டி கொள்ளைக்காரர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, அப்போ அவர்களுக்கு இடையில பிரிவினைகள் இருந்தா கூட ஒன்று சேர்ந்து அந்த சாட்சியை வந்து கொல்லுவாங்க. அதனால நீ அவர்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு சம்பவத்தையும் குறிப்பிட்டு சொல்றார். முன்னொரு காலத்துல ஒரு அரசன் சேம தர்ஷின் அப்படின்னு சொல்லி ஒரு அரசன் வந்து இருக்கிறான். அந்த அரசனுடைய ராஜ்யத்துல புதுசாக வந்து ஒரு தவசி வந்து வராரு. அந்த தவசி யாரு அப்படின்னா, கால ஊர்ஷியர் அப்படிங்கிற ஒரு தவசி. அந்த தவசி வெளியில ஒரு இடத்துல இருந்து ஒரு காட்டுக்குள்ளேருந்து அந்த ராஜ்யத்துக்குள்ள வராரு. வந்து வரும்போது அவர் என்னத்தை கொண்டுட்டு வராருன்னா, ஒரு கூண்டு, கிளிஜோசிக்காரன் சொல்ற மாதிரியான ஒரு கூண்டு. அந்த கூண்டுக்குள்ள ஒரு காக்காவை பிடிச்சு வச்சிருக்கார். காக்காவை பிடிச்சு வச்சிருந்துக்கிட்டு ஊருக்குள்ள வந்து, ஊருக்குள்ள பொது இடத்துல நின்று, நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்கும் நீங்கள் வந்து காக்காவை ஆராய்ச்சி பண்ணுங்க, காக்கா என்ன பேசுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணுங்க, காக்கா வந்து நிறையா ஜோசியங்களை சொல்லுது, காக்கா சொல்கிறதுலேருந்து நான் முக்காலத்தையும் அறிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பைத்திய மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருக்கார். இப்போ இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது நிறையா பேர் இவர் வந்து மென்டல் மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு அவரை வந்து விட்டு விலகிட்டே போயிட்டாங்க. ஆனால் அவர் அதே மாதிரி காக்கா வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே, காக்கா வந்து நல்லா ஜோசியம் சொல்லுது, எனக்கு முக்காலமும் தெரியுங்க மாதிரி பேசிக்கிட்டே ராஜ்யத்துக்குள்ளே நுழையிறாரு. அரசாங்கத்துக்குள்ளே நுழைஞ்சி எந்தெந்த அதிகாரி கையாடல் பண்ணுறா அப்படிங்க எல்லாத்தையும் வந்து தகவல் சேகரிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்படியே தகவல் சேகரித்து ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிகாரிகள் எவன்லாம் கையாடல் பண்ணுறாங்கிற மொத்த டீட்டெயிலையும் கண்டுபிடிச்சி, அதுக்கு பிறகு அதை கொண்டுகிட்டு போய் கையாடல் எவன் பண்ணுறான் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த கையாடல் பண்ணுறதுக்கு மக்களில் எவன் ஒத்துழைக்கிறான் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டு அந்த டீட்டெயில் மொத்தத்தையும் வச்சுக்கிட்டு போய் அரசனை போய் சந்திக்கிறாரு. அரசனை போய் சந்திச்சு அரசன்கிட்ட வந்து பேசுகிறார், உன்னுடைய அதிகாரிகள் நிறையா பேர் மோசடி செய்கிறாங்க, அதை வந்து மக்களில் ஒரு சிலரும் வந்து அறிகிறாங்க, அவர்களுக்கு வந்து தெரியும், இருந்தாலும் அவர்கள் வந்து அதை கண்டுக்கிறாமல் விட்டுட்டு இருக்காங்க, இப்படியே போச்சுன்னா உன்னுடைய ராஜ்யம் வந்து ஒரு இழிவான ராஜ்யமாக போயிடும், இதெல்லாம் வந்து என்னுடைய காகம் தான் எனக்கு வந்து சொல்லிச்சு, இது எனக்கு நிறையா ஜோசியம் சொல்லியிருக்கு, இதுதான் எனக்கு சொல்லிச்சு, நீ வேணால் விசாரிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அரசன்கிட்ட போய் சொல்லியிருக்கார். அரசன்கிட்ட போய் சொன்னதும் அரசன் வந்து முதல்ல காக்கா சொல்லிச்சு அப்படின்னு இவர் வந்து சொன்னதும், இன்னொன்று இவரை பற்றி நிறையா அவன் கேள்விப்பட்டிருந்ததுனாலையும் சரி சரி விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லேசாக பேசிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டான். அப்போது அவர் வந்து திரும்பி வந்துட்டார் அவருடைய ஆசிரமத்துக்கு. அப்படி திரும்பி வந்த அப்புறம் மறுபடி இப்போது காகம் இப்படி சொல்லிச்சு அப்படிங்கிறத அந்த உளவாளிகள் எல்லாருக்கும், அதாவது அந்த திருடர்கள் எல்லாருக்கும் வந்து தகவல் போய் சேருது, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அரசன்கிட்ட பேசினார்னு. அப்போ அந்த திருடர்கள் அந்த ஊழல் செய்கிறவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நைட்டோட நைட்டாக போய் அந்த காக்காவை போய் கொண்டுருந்தாங்க. இப்படி அந்த காக்கா மறுநாள் காலையில் செத்து போனதும் அந்த காக்கா இறந்து போன காக்காவை தூக்கிக்கிட்டு மறுபடியும் இந்த தவசி அரசனை போய் சந்திக்க போகிறார். அரசனை சந்தித்து அந்த விஷயத்தை வந்து சொல்கிறார், நான் இந்த மாதிரி வந்து காக்கா சொல்லிச்சின்னு சொல்லி உன்ட்ட வந்து சொன்னேன், அதனால் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து காக்காவை கொண்டுட்டாங்க, இப்போவாவது நீ விசாரிக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி காக்காவை காட்டி வந்து அரசன்கிட்ட பேசுகிறார். இப்போ வந்து சரி நான் வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசன் வந்து உடனே வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறான். நீர் அது வரைக்கும் என்னுடைய ராஜ்யத்தில் தங்கும் அப்படின்னு சொல்லி அரசன் அந்த தவசிக்கு பாதுகாப்பு கொடுத்து அரண்மனைக்குள்ளே தங்க வச்சுட்டான். தங்க வச்சுட்டு மறுபடி என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இவர் வாயால் இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து விசாரிக்கிறான். அப்படி எல்லாத்தையும் விசாரித்து அவன் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான். ஓகே, ஒருவேளை எல்லாருமே வந்து திருடத்தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவர்களை எப்படி தண்டிக்க அப்படிங்கிறது தெரியாமல் அவன் முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா
நல்லவர்களுடைய எண்ணிக்கையை விட கெட்டவர்களுடைய எண்ணிக்கையை வந்து ரொம்ப அதிகமாக வந்துருக்குது. இப்போ இவன் வந்து அவர்கள் எல்லாத்தையும் தண்டிக்கவே முடியாது, அவ்வளோ பெருசாக வந்து ஊழல் வந்து பெருகிருச்சு. இப்போ அதுக்கு பிறகு அந்த தவசிகிட்டே வந்து அவன் போய் வந்து யோசனை கேட்குறான், என்ன தவசியே உங்களுடைய யோசனைப்படி நான் வந்து எல்லாரையும் வந்து விசாரித்து கண்டுபிடிச்சேன், ஆனால் நல்லவர்கள் எண்ணிக்கையை விட ஊழல்காரர்களோட எண்ணிக்கை வந்து பல மடங்கு அதிகமாக இருக்குது. இப்போ நான் எப்படி இந்த ஊழல் எல்லாம் சரிப்படுத்த, எப்படி இவர்களை தண்டிக்க அப்படின்னு சொல்லி யோசனை கேட்டதும் அவர் வந்து யோசனை சொல்கிறார், ஒரே நேரத்தில் நீ எல்லாரையும் தண்டிக்கணும்னு சொல்லி நினைக்காத, ஏன்னா எல்லாரையும் நீ ஒரே நேரத்தில் தண்டிக்கணும்னு நினச்சா உன்னுடைய பலம் தான் வீணாக போயிடும், அவர்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னையே கொன்றுவாங்க. அதனால் நீ என்ன செய்ய அப்படின்னா அவர்களில் குறிப்பிட்டு ஒரு ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை கடுமையாக தண்டி அவர்களை வந்து தனிமைப்படுத்து அவர்களை பலவீனப்படுத்து, அப்படி ஒரு ரெண்டு பேரை பலவீனப்படுத்தி அவர்களை மட்டும் குறி வச்சு தாக்கு, அவர்கள் மட்டுமே மொத்தத்தப்பையும் செஞ்ச மாதிரி குறி வச்சு தாக்கு, தாக்கி அவர்களை அழிச்சு முடிச்சுட்டு இல்லை அவர்களை வேற துறைக்கு மாற்றிட்டு அவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அடுத்து ஒரு ரெண்டு பேரை பிடி, இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீ தண்டி. முதல்ல நீ வந்து ஒரு ரெண்டு பேரை தண்டிக்க ஆரம்பித்த உடனேயே அந்த மொத்த திருடர் கூட்டத்தில் ஒரு நாலஞ்சு பேர் திருந்த ஆரம்பிச்சிருவாங்க, பயத்திலே வந்து அந்த தப்பு செய்கிறதெல்லாம் விட்டுட்டு வேற வேலைக்கு போவாங்க, ஒரு நல்ல தொழில் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, கொஞ்சம் நியாயமான மனிதர்களாக மாறிடுவாங்க. அப்படி முதல்ல யார் திருந்துறாங்களோ அவங்கள விட்டு அவங்க வந்து வேற வழி இல்லாமல் செஞ்சவங்கன்னு சொல்லி நினச்சிக்கலாம். அப்படி இல்லை திருந்தவே இல்லை கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்காங்க அப்படின்னா அவர்களை நீ தண்டிச்சிடணும், ஒரே நேரத்தில் நீ எல்லாரையும் தண்டிக்கன்னு நினைக்காத, அது உனக்கு தான் ஆபத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அப்போது அந்த தபஸ்வி தான் வந்து அறிவுரை சொல்கிறார். அதன்படி இந்த அரசன் வந்து கடுமையாக தண்டிக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ந்தெடுத்து தண்டிக்கிறான், தண்டித்து எல்லாத்தையும் வந்து சரிப்படுத்துகிறான். அப்படி சரிப்படுத்துகிற பிறகு வந்து அவன் வந்து கேட்குறான், காகமே இந்த விஷயத்தை வந்து சொல்லிச்சா அப்படின்னு சொல்லி, இல்லை காகம் சொல்லலை, ஒரு அரசன் வந்து தப்பு பண்ணுறவங்கள தண்டிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, யார் வந்து உளவு சொல்கிறானோ அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதுவும் வந்து முக்கியம், அதை வந்து நான் உயிரோடு இருந்தால் தான் சொல்ல முடியும். அதனால் அந்த கொள்ளைக்காரர்களை திசை திருப்புறதுக்காகத்தான் காகம் இப்படி சொல்லிச்சின்னு நான் சொன்னேன், உண்மையிலே இதெல்லாம் நானே தான் கண்டுபிடிச்சேன், நானே வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்கள் முதல்ல என்னையே கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கொள்ளைக்காரர்களையும் காகம் ஜோசியம் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி இந்த தவசி வந்து திசை திருப்பியிருக்கார். அதுக்கு பிறகு அரசனுக்கே வந்து யோசனை வந்து சொல்கிறார், எப்போவுமே ஒருத்தன் வந்து யார் தூது சொல்கிறானோ யார் உளவு சொல்கிறானோ அவனை வந்து அதிகமாக பாதுகாக்கணும், அப்படி இருந்தால் தான் நாட்டில் வந்து சரியாக தர்மம் நிலைபெறும் அப்படிங்கிற மாதிரி யோசனை சொல்கிறார். இப்போது இதெல்லாம் வந்து சொல்லி முடித்த பிறகு கடைசியில் அவர் ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறார், நான் வேறு யாரும் கிடையாது, நான் உன்னுடைய தந்தையின் நண்பன் தான், காட்டுக்குள்ளே தவம் பண்ணிட்டு ரொம்ப நாள் அங்கேயே இருந்துட்டு இப்போ திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே தங்குறார். அதுக்கு பிறகு அவன் வந்து அவரையே வந்து புரோகிதராக நியமிக்கிறான், அதுக்கு பிறகு அவன் நிறையா செல்வங்களை சேர்த்தான் அப்படின்னு சொல்லி அவனுடைய கதையை பீஷ்மர் யுதிஷ்டனுக்கு சொல்லி, இந்த மாதிரி வந்து ஒரு அரசன் எப்போவுமே உளவாளிகளை பாதுகாக்கணும், அப்படின்னா தான் நாடு வந்து செழிப்படையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா உளவாளிகளை பாதுகாக்க வேண்டிய அரசனுடைய கடமை முக்கியமானது. ஏன் அப்படின்னா கொள்ளைக்காரர்கள் ரொம்ப உறுதியாக இருக்காங்க, அவர்கள் வந்து ரொம்ப ஒற்றுமையோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ வந்து ஒரு படத்தில் ஒரு வசனம் பேசுவார், உலகத்திலேயே ரொம்ப நேர்மையான மனிதர்கள் இருக்கக்கூடிய தொழில் எந்த தொழில் தெரியுமா, இந்த கலகடத்தல் தொழில் தான். ஏன் தெரியுமா, எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை, ஒரு அக்ரிமெண்ட் இல்லை, எந்த ஒரு இதுவும் நம்ம எழுதி வச்சுக்கிறது இல்லை, வெறுமனே நம்பிக்கையின் பேரில் மட்டுமே நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிறோம், ஒருத்தர் ஒருத்தர் தொழில் செய்கிறோம் பார்த்தியா, அதனால் வந்து இந்த கலகடத்தல் தொழில் இந்த திருட்டு வேலை தான் வந்து உலகத்திலே நேர்மையான மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி உண்மையிலே வந்து கொள்ளைக்காரர்கள் திருடர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்டாக எதுவுமே ஒன்றும் கிடையாது, ஆனாலும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க, ரொம்ப ஒருத்தருடைய வார்த்தையை இன்னொருத்தர் வந்து மதிப்பாங்க, அந்த மாதிரி அவர்கள் எல்லாரும் உறுதியானவர்கள் அப்படின்னு பீஷ்மர் வந்து அறிவுரை சொல்கிறார். தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.